இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு. நாளைய சமுதாயம் இன்றைய இளைஞர்களின் பொறுப்பு என்பதை உணரும் இந்த அரசு அவர்களை வலிமையும் துடிப்பும் மிக்கவர்களாக மாற்றிட முனைந்து உள்ளது. இந்த வகையில் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சென்னையில் வெற்றிகரமாக நடத்தியும் மாநிலமெங்கும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை நடத்தியும் விளையாட்டுத்துறைக்கு புது உத்வேகம் அளித்துள்ளது. இதன் அடுத்த கட்டமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் மூலம் சென்னையில் ஓர் உலகளாவிய அதிநவீன விளையாட்டு நகரத்தை இந்த அரசு அமைக்கும். இது விளையாட்டுகளின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதுடன் முன்னணி விளையாட்டு போட்டிகளின் முனையமாக அமையும். இதற்கு பன்னாட்டு வல்லுநர்களை கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன விளையாட்டு வசதிகளுடன் சென்னை ஜவஹர்லால் நேரு திறந்தவெளி விளையாட்டு அரங்கத்தை விரிவாக சீரமைக்க பணிகள் மேற்கொள்ளப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன். சமூக நீதியையும் சமத்துவம் நோக்கிய வளர்ச்சியையும் அடிப்படை கொள்கைகளாக கொண்டுள்ள இந்த அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் வளர்ச்சி உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. வளர்ச்சிக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் மொத்த உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பான தரமான தங்குமிட வசதிகள் வழங்கவும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரியில் அம்மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 4 புதிய விடுதிகள் நவீன வசதிகளுடன் 100 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் கட்டப்படும். இந்த விடுதிகளின் பராமரிப்பு பணிகள் நிபுணத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம் செவ்வனே செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதனை ஏற்று இத்துணை திட்டத்தின் செயல்பாட்டிற்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு சிறப்பு சட்டத்தை இந்த அரசு இயற்றும். உரிய ஆலோசனைக்கு பின்னர் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தப்படும். பாதாள சாக்கடைகளிலும் கழிவு நீர் தொட்டிகளிலேயும் மனிதர்களே சுத்தம் செய்யும் நடைமுறை மானுடத்திற்கே களங்கமாய் விளங்குகிறது. இதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் முற்றிலும் தடுப்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை அண்மையில் இந்த அரசு தொடங்கியுள்ளது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி நவீன இயந்திரங்களை வாங்க வழிவகை செய்து இத்திட்டம் தூய்மை பணிகளை பாதுகாப்பாக மேற்கொள்வதுடன் அவர்கள் வருவாய் ஈட்டிடவும் வழிவகுக்கும். முதற்கட்டமாக இப்பணிபுரியும் போது இதற்கு இறக்க நேரிட்ட இப்பணியாளர்களின் குடும்பங்களுக்கு இப்பணியில் தற்போது ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் முன்னுரிமை அளித்து பெருநகர் சென்னை பகுதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். தேவையான திறன் பயிற்சி உடன் இயந்திரங்களையும் பாதுகாப்பு கருவிகளையும் கொள்முதல் செய்திடவும் சிறப்பு மானியம் வழங்கப்படும். இந்த முன்னோடி முயற்சியின் அடிப்படையில் இத்திட்டம் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும். அரசு வழங்கும் சுயதொழில் ஊக்குவிப்பு மானியங்கள் மூலம் பயன்பெறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது. ஆகவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வண்ணம் வரும் நிதியாண்டிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்னும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் இயந்திரங்களையும் கருவிகளையும் கொள்முதல் செய்வதற்காக 35% மூலதன மானியமும் 6% வட்டி மானியமும் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குதிரை மன்னார்கள் நல வாரியத்திற்கு புத்துயிர் அளித்து வாழ்வாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் நலப்பணிகளை மேற்கொள்ள 10 கோடி ரூபாய் வழங்கப்படும். நகர்ப்புற பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் ஆதிதிராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகள் உறுதி செய்த முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இத்திட்டம் வரும் 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3513 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.